வணக்கம் கிரீன் ஆப்பிள் சேனல்ல இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்பு இயல் 2 தூங்கா நகர் லெசன் பார்க்க போறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இதுல உள்ள இதுல இருந்து நிறைய क्वेश्चंस एग्जामக்கு வந்திருக்கு அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க தூங்கா நகர் இதுவே கேள்விதான் தூங்கா நகர் என்று அழைக்கப்படும் நகர் எது அப்படினு பாத்தீங்கனா மதுரை தூங்கா நகர் என்று அழைக்கப்படும் நகர் மதுரை இன்னைக்கு நாம மதுரை லெசன் பத்தி தான் ஃபுல்லாவே இந்த லெசன் ஃபுல்லாவே மதுரை பத்தினதா தான் இருக்கும் அத பத்தி பாப்போம் தூங்கா நகர் என்று அழைக்கப்பட காரணம்னு பாத்தீங்கனா உலகமே தூங்கிட்டு இருந்தாலும் அது வந்து எந்நேரமும் விழிச்சிட்டே இருக்கும் அதாவது நள்ளிரவுல கூட அது வந்து தூங்காம விழிச்சிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இத தூங்கா நகர் என்று அழைக்கிறோம் அதே போல இத திருவிழா நகர் என்று அழைக்கப்படுது திருவிழா நகர் என்று அழைக்கப்படுது திருவிழா நகர் என்று அழைக்கப்பட காரணம் வந்து எல்லா நாள்லயுமே இது விழாக்கள் கொண்டாடியபடியே இருப்பதனால மதுரை என்ன சொல்றோம் திருவிழா நகர் அப்படினு அழைக்கப்படுது தூங்கா நகர் என்றாலும் மதுரை திருவிழா நகர் என்றாலும் மதுரை அடுத்து பாத்தீங்கன்னா கோவில் மாநகர் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னு கேட்டா மதுரை ஏன்னா இதுல நாட்டிசைகளிலும் கலையழகு பொருந்திய மாபெரும் கோபுரங்களோடு எட்டு சிறிய கோபுரங்களையும் கொண்டு விளங்குவதால் எழில்மிகு சிற்ப கலை கூடமாக விளங்கும் கோவில் மாநகரம் என்று அழைக்கப்படுது என்னென்னு தூங்கா நகர் திருவிழா நகர் அடுத்து கோவில் மாநகர் அடுத்து இதை என்ன சொல்வாங்கன்னா நாகரிக தொட்டிலாக திகழ்கிறது நாகரிக தொட்டிலாக திகழும் நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை அடுத்து வந்து தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை பாண்டியர் தம் தலைநகரமாக கொண்டு விளங்கிய நகரம் மதுரை தமிழகத்தின் இரண்டாவது பெருநகரம் மதுரை அப்போ மதுரை எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலான்னு பாருங்க இது அனைத்துமே முக்கியமான கொஸ்டின் தான் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை திருவிழா நகர் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை கோவில் மாநகர் மதுரை நாகரிக தொட்டில் மதுரை தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் மதுரை பாண்டியர் தம் தலைநகரமாக கொண்டு விளங்கியது மதுரை தமிழகத்தின் இரண்டாவது பெருநகரம் மதுரை இது அனைத்துமே மதுரையை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மதுரையின் பெயர் காரணம் பத்தி கொடுத்துருப்பாங்க பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாக விளங்கியது வந்து மதுரை இது இன்றைய தமிழகத்தின் முதன்மை நகரங்களுள் ஒன்றாக திகழ்கிறது மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள் இது முக்கியமான க்வெஸ்சன் மதுரை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமை மதுரை என்ற சொல்லின் பொருள் இனிமை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல மதுரையில உள்ள கோவில்களும் தெருக்களும் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை தாமரை பூவோடு புறையஞ்சீரூர் பூவில் இதழகத்தனைய தெருவம் இதழகத்து அருட்போகு அரும்பகுட்டனைத்தே அண்ணல் கோவில் அப்படிங்கிற பாடல் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள கோவில்களும் தெருக்களும் எவ்வாறு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க இந்த இதில் என்ன முக்கியமானதுன்னா இந்த பாடல் அடிகள் கொடுத்து இது எந்த பாடல் அப்படின்னு கேட்பாங்க பரிப்பாடல் இதில் முதல் லைனும் லாஸ்ட் லைனும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க மாயோன் கொப்புள் மலர்ந்த அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது பரிப்பாடல் அல்லது இந்த லாஸ்ட் லைனை மட்டும் கூட கொடுக்கலாம் அதனால அண்ணல் கோவில் அப்படின்னு கோவிலும் தெருக்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னது இந்த அண்ணல் கோவில் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி சொன்னது வந்து பரிப்பாடல் எப்போவுமே படிக்கும்போது ஒரு கிளான்ஸ் இந்த பாட்டை வந்து படித்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை இந்த லெசன் படிக்கும்போது ஒரு தடவை படிச்சுட்டு அடுத்தது போங்க சுத்தமாக படிக்காமலே விடாதீங்க பரிப்பாடல் அடிகள் இது வந்து பரிப்பாடல் அடிகள் இதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் கேளு கூடல் என்று மதுரையை போற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு புறநானூறு தான் மதுரையை தமிழ் கேளு கூடல் என புகழுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் எல்லாரும் கூடுறது வந்து மதுரை ஏன்னா வேலை செய்கிறதுக்காக கூடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வேலைக்காக கூடுறாங்க அப்போ வேலையை பற்றியெல்லாம் சொல்கிறது வந்து புறநானூறு புறநானூறு வந்து தொழில் சம்மந்தமாக அதாவது புறம் பற்றிய செய்திகள் இல்லையா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் கேளு கூடல் தமிழ் மக்கள்லாம் கூடுறாங்க வேலை செய்ய அதை பற்றி கூறுனா அப்போ வந்து புறம் பற்றிய செய்திகளை கூறுறதுனால இது வந்து புறநானூறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தமிழ் கேளு கூடல் என்று கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு
அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற யார் யாரெல்லாம் மதுரையை சிறப்பிச்சு கூறியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்மையினர் படையை பாடினவர் நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிறது தெரியும். நம்ம 10 பாட்டில் பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன அடி கொடுத்துருக்காங்கன்னா மதுரையை பற்றி, தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிறுபானாற்று படை, சிறிய பானை, தாங்கரு மரபு, இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. தாங்கரு மரபு, சிறிய பானையை தாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபானாற்று படை சிறிய பானையை தாங்கணும், தாங்கி பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். அதனால தாங்கரு மரபு அப்படின்னு வந்தாலே அது வந்து சிறுபானாற்று படை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த லெசனில், இதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு லைனுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சன், அதனால மற்ற லெசன்லாம் ஹைலைட் பண்ண லைன்ஸை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் வந்து எல்லாமே இனிமேல் வர்ற எல்லாமே படிக்கணும் தான், அதனால ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் மதுரையை பற்றி நிறைய குறிப்பிட்டிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஓங்கு சீர் மதுரை, மதுரை முதூர் மாநகர், தென்தமிழ் நன்னாட்டு தீது தீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, பதியெழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் என பற்பல அடைமொழிகளால் மதுரைக்கு புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்தார் இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இவ்வளோ சொல்லியிருக்காரு. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவும் போல் ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. இதை படித்து ஒன்றும் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மற்ற இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெசனில் உள்ள மதுரையை சிறப்பித்து யார் யார் கூறியிருப்பாங்க, புறநானூறு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து பரிபாடல் வந்து கோவில்களும் தெருக்களை பற்றியும் சொல்லியிருக்கு. அந்த ரெண்டையும் படிச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு அடுத்து சிறுபான்மையினர் படையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மூணையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா மீதம் இந்த மாதிரி எது வந்தாலும் மதுரையை பற்றி சிறப்பிச்சு கூறின மாதிரி வந்தால் அது இளங்கோவடிகள் தான் அப்படி ஞாபகம் வச்சுருக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதிலிருந்து தான் மதுரையை பற்றி கேட்டாங்கன்னா இந்த ஒரே லெசன் தான். அதனால் மதுரையை பற்றி வர்றது இந்த பேரால் மட்டும்தான். மற்றது தெரிஞ்சால் பாக்கி எது தெரியலையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குன்னு போட்டுருங்க. அல்லது கூறிய புலவர்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழகத்தோட சிறப்பை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோருடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இதில் பார்த்தீங்கன்னா சோழ நாடுனா தஞ்சாவூர் சைடு வந்து வேளாண்மை வந்து அதிகம், விவசாயம் அதிகம், அதனால் அங்கே சோறுடைத்து. பாண்டிய நாட்டில் தான் போய் கண்ணகி என்ன பண்ணுவாங்க, முத்துடைப்பாங்க. அதனால் பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் ஈஸி தான். சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. இது மிகவும் முக்கியம். ஆல்ரெடி இது கேட்டுட்டாங்க, இருந்தாலும் இது தெரியாமல் இருக்கக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மதுரைக்கு வந்து கூடல்னு ஒரு பேர் இருக்குது, ஆளவாயின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ரெண்டு பேரும் வர்றதுக்கான காரணங்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. கூடல்னு வர்றதுக்கு ஒரு 5 காரணம் சொல்லியிருப்பாங்க, ஆளவாயின்னு வர்றதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு இப்போ பார்ப்போம். நான்மாட கூடல் அப்படிங்கிற பேர் தான் என்ன இருக்குன்னா கூடல்னு மருவிருக்கு. நான்மாட கூடல் அப்படிங்கிற பேர் தான் என்ன இருக்கு, கூடல் அப்படின்னு மருவிருக்கு. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எப்படி இந்த நான்மாட கூடல் அப்படின்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருவாளவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோவில்கள் சேர்ந்தமையால் இது வந்து நான்மாட கூடல் என பெயர் வழங்கலாயிற்று என்பர். நான்மான கூடல்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, திருவாளவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோவில்கள் சேர்ந்திருக்கிறதுனால மதுரைக்கு வந்து நான்மான கூடல்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 கோயில் சேர்ந்திருக்கிறதுனால நான்மான கூடல் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லுவாங்க. இந்த 4 கோவில்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 4 ஆப்ஷனில் 1 மாற்றி கொடுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் 4 பேர் வர்றதோ இல்லை 3 பேர் வர்றதோ நல்லா படித்து வச்சுக்கணும், ஏன்னா அது அதிகமாக கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. திருவாளவாய், திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திருவாளவாய், வாயை திறந்தால் நல்ல வார்த்தை பேசணும்,
அப்படி மூடத்தனமா பேசினா நடுத்தருவுல தான் நிக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, வாயை திறந்தா நல்ல வார்த்தை பேசணும், நல்லாரு. மூடத்தனமா முடங்கை, மூடத்தனமா பேசினா நடுத்தருவுல நிக்கணும், நடுவூர். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவாளவாய் திருநள்ளாறு திருமுடங்கை திருநடுவூர் ஆகிய நான்கு கோவில்களும் சேர்ந்தமையால் இது நான்மாட குடல்னு பெயர் ஏற்படுது. ஒரு காரணம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்கு கோவில்களும் இருக்கிறதுனால தான் நான்மாட கூடல்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. என்ன கோவில்னு பார்த்தீங்கன்னா, கன்னி கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆளவாய் கோவில். இந்த நான்கு கோவில்களும் இருக்கிறதுனால தான் மதுரைக்கு வந்து நான்மாட கூடல் அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. என்னென்ன கோவில்? கன்னி கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆளவாய் கோவில். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி வந்து கறி மாதிரி முகம் ஃபுல்லாக பூசியிருக்கா, அது பார்க்க காளி மாதிரி இருக்குது, ஓ காளி மாதிரி காளிசாமியோ அப்படின்னு நினச்சி வாயை பிளக்குறாங்க. கன்னி வந்து கறி மாதிரி முகம் ஃபுல்லாக பூசியிருக்கா, அது பார்க்க காளி மாதிரி இருக்கிறதுனால காளிசாமியோன்னு நினச்சி வாயை பிளக்குறாங்க. ஆளவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆளவாய் கோவில் ஆகிய நான்கு திருக்கோவில்களும் மதுரைக்கு காவலாக அமைந்தமையா இது வந்து நான்மாட கூடல் என பெயர் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு காரணம் பார்த்துட்டோம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா, வருணன் வந்து மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பினான். வருணன் மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பினான். இந்த மாதிரி வருணன் வந்து மதுரையை அழிக்க ஏழு மேகங்களை அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட பாண்டியன் முறையிடுவார். உடனே இறைவன் என்ன பண்ணுவார், மதுரையை காக்கிறதுக்காக நான்கு மேகங்களை அனுப்புவார். வருணனை அழிக்க அனுப்பின மேகம் வந்து ஏழு, அதை காக்க அனுப்பிய மேகம் வந்து நான்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நான்கு மேகங்களும் மதுரையை வந்து நான்கு மாடங்களாக கூடி மதுரையை காத்தமையால் இதுக்கு நான்மாட கூடல் என பெயர் ஏற்பட்டதாக கூறுவாங்க. எப்படி? வருணன் வந்து அழிக்க அனுப்பினது ஏழு மேகம், இறைவன் காக்க அனுப்பு, இறைவன் வந்து சக்தி மிகுந்தவன் இல்லையா, அதனால் நாலு மேகமே போதும்னு சொல்லி நான்கு மேகங்களை அனுப்புகிறான். அது நான்கு மாடங்களாக அமைஞ்சு மதுரையை காத்ததுனால மதுரைக்கு வந்து நான்மாட கூடல்னு பெயர் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. இதை கூறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரஞ்சோதியார் இதை சொல்லுவார். இது ரொம்ப முக்கியம். இந்த காரணத்தை சொல்கிறவர் யார்? பரஞ்சோதியார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்காவது காரணம் வந்து, எந்நாட்டவரும் எவ் ஊரினரும் வந்து கூடும் வளமான நகரம் என்பதால் கூடல் என பெயர் ஏற்பட்டது. எல்லாரும் வந்து கூடுறதுனால கூடல்னு பெயர் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது காரணம் வந்து, சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் கூடியதால், சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க கூடியதால் கூடல்னு சொல்லுவாங்க. வளமான நகரம்னு சொல்லி கூடுறதுனால கூடல்னு ஏற்பட்டது, இது நான்காவது காரணம். ஐந்தாவது காரணம் வந்து, தமிழை வளர்க்க புலவர்கள் கூடுறதுனால இது கூடல்னு பெயர் ஏற்பட்டதாக சொல்லுவாங்க. இந்த அஞ்சு காரணத்தில் ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் இவர் சொன்னார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரஞ்சோதியார் குறிப்பிட்டது. மேகங்கள் பற்றின கதையை சொன்ன பரஞ்சோதியார் குறிப்பிட்டது மட்டும்தான் இவர் சொன்னார் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. பாக்கி யாருமே இவர் இதை வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. பார்த்துக்கோங்க, கூடல் என பெயர் ஏற்பட காரணம் வந்து மொத்தம் ஐந்து. அதில் ஃபஸ்ட்டு காரணம் ஐந்து, நான்கு கோவில்கள் சேர்ந்தமையால், என்னென்னா திருவாளவை, திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் அப்படிங்கிற நான்கு கோயில் சேர்ந்தமையால் நான்மாட கூடல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது காரணம், கன்னி கோயில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆளவாய் கோவில் ஆகிய நான்கு திருக்கோவில்களும் வந்து மதுரைக்கு காவலா அமைஞ்சதுனால நான்மாட கூடல்னு சொல்லுவாங்க. மூன்றாவது காரணம் வந்து, வருணன் மதுரை அளித்த ஏழு மேகம் அனுப்புவான், இறைவன் வந்து நான்கு மேகம் அனுப்பி காப்பாரு, அதனால இதை நான்மாட கூடல்னு சொல்லுவாங்க, சொன்னவர் பரஞ்சோதியார். அடுத்து வந்து, வளமான நகரம்னு எல்லாரும் கூடுறதுனால கூடல்னு பெயர் ஏற்பட்டது. அஞ்சாவது காரணம் வந்து, செந்தமிழை வளர்க்க புலவர்கள் கூடுனதுனால கூடல்னு பெயர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆளவாய் அப்படின்னு பெயர் ஏற்பட காரணம் என்னன்னு பார்ப்போம். ஆளவாய்னு பெயர் ஏற்பட காரணம் வந்து ரெண்டு காரணம் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து மதுரையோட எல்லையை விரிவுபடுத்த விரும்புகிறான். அப்படி விரும்பும்போது இறைவன்கிட்ட போய் அதோட எல்லையை வரையறுத்து தருமாறு கேட்குறான். கேட்கும்போது இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னோட கையில் உள்ள பாம்பு, கையணி ஆகிய பாம்பை வந்து எல்லையை வரையறுக்க சொல்லி ஆணையிடுறாரு. பாண்டியன் போய் இறைவன்கிட்ட கேட்குறாரு, இறைவன் வந்து பாம்பு கிட்ட ஆணையிடுறாரு. பாம்பு என்ன பண்ணுது, தன்னோட வாளை வந்து வளமாக வளை
வளைத்து தன்னோட வாளை நீட்டி வளமாக தன்னோட உடம்ப வளைக்குது. எந்த பக்கமாக வளைக்குது? வலப்புறமாக வளைக்குது. வளைத்து அந்த வாளை வந்து வாயில் வந்து கடிக்குது. அப்போ ஒரு எல்லை வந்துடும் இல்லையா, அந்த எல்லையை தான் வந்து மதுரை அப்படின்னு சொல்லி வரையறுத்து கூடுறாங்க. அது அதனால தான் அன்று முதல் தான் வந்து மதுரைக்கு ஆளவாயின்னு பெயர் ஏற்பட்டதா திருவிளையாடற் புராணம் கூறுது. இதை சொன்னது எது? திருவிளையாடற் புராணம் கூறுது. மதுரையை விரிவுபடுத்த பாண்டியன் என்றான். அதனால இறைவன்கிட்ட போய் வரையறுத்து தருமாறு, அதோட எல்லையை வரையறுத்து தருமாறு கேட்குறான். இறைவன் வந்து தன்னோட கையணியாகிய பாம்பை வந்து வரையறுக்க சொல்லி ஆணையிடுறாரு. பாம்பு தன்னோட வாளை நீட்டி வளமாக தன்னோட உடம்பை வளைச்சு தனது வாளை வந்து வாயில் சேர்க்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை எடையில் உருவாகும். அந்த இதை தான் வந்து மதுரைன்னு சொல்லுது. அன்னையிலிருந்து தான் வந்து மதுரைக்கு ஆளவாயின்னு பெயர் ஏற்பட்டதா திருவிளையாடற் புராணம் கூறுது. ரெண்டு காரணத்தில் ஒரு காரணம் சொன்னது வந்து திருவிளையாடற் புராணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆளவாய் என்பது ஆழத்தை உடைய பாம்பினை குறிக்கும். ஆழத்தை உடையனா ஆழம்னா விஷம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆழம்னா விஷம், விஷத்தை உடைய பாம்பினை குறிக்கும். ஆளவாய் என்பது எதனை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா விஷத்தை குறிக்கும் பாம்பு, சாரி விஷத்தை உடைய பாம்பு அல்லது ஆழத்தை உடைய பாம்பு, ரெண்டு ஒன்று தான். மதுரையில் எழுந்தருளியுள்ள ஈசன் ஆழமர நிழலில் வீற்றிருந்ததனால் ஆளவாய் என பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். ரெண்டாவது காரணம் இதுதான். மதுரையில் எழுந்திருக்க ஈசன் வந்து ஆலமர நிழலில் உட்கார்ந்துருந்ததுனால ஆளவாயின்னு பெயர் ஏற்பட்டதா சொல்கிறாங்க. முதல் காரணம் வந்து பாம்பு வந்து வரையறுத்து கொடுத்ததுனால ஆளவாய், அதை சொல்கிறது திருவிடையார புராணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஈசன் வந்து ஆலமரத்தில் ஆலமரத்தடியில் வீற்றிருந்ததுனால ஆளவாயின்னு பெயர் ஏற்பட்டதா சொல்கிறாங்க. ரெண்டு காரணம் பார்த்துக்கோங்க. கூடல்னு பெயர் ஏற்பட அஞ்சு காரணம், அதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கூறினவர் பெயர் கொடுத்துருப்பாங்க பரஞ்சோதியார். ஆளவாயின்னு பெயர் ஏற்பட காரணம் ரெண்டு காரணம், ரெண்டில் ஒன்றே ஒன்று திருவிளையாடல் புராணம் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தென் மதுரையகத்தே சிறந்து நின்ற முதற் சங்கம் கடல் கோளால் அழிந்துபட கபாடபுரத்தில் இடைச்சங்கம் அமைந்தது, பின்னர் இன்றைய மதுரையில் மூன்றாவது சங்கம். அதாவது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் முதல் சங்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தென் மதுரையில், இடைச்சங்கம் வந்து கபாடபுரம், கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை. இந்த இடம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. முதற் சங்கம் தென் மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைசி சங்கம், கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை. ரெண்டு பேஜ் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? தூங்கா நகர், மதுரைக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது? தூங்கா நகர், திருவிழா நகர், கோவில் மாநகர், தென்னிந்தியாவின் ஏதன்ஸ், நாகரிக தொட்டில், பாண்டியனோட தலைநகரம், தமிழகத்தின் இரண்டாவது பெருநகரம். அடுத்தது மதுரை என்ற சொல்லுக்கு பொருள் வந்து இனிமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிபாடல் லைன் வந்திருக்கு. பரிபாடல் லைன் குறிப்பிட்டிருப்பாங்க. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக அண்ணல் கோவிலுங்கிற லைன் கொடுத்தாங்கனாலும் பரிபாடலுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழ் கெழு கூடல் என குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு. அடுத்து மதுரை வேற என்னென்ன நூல்கள்லாம் சிறப்பிச்சிருக்குன்னா சிறுவனாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படையை ஏற்றினது நல்லூர் நத்தத்தனார், அதில் என்ன சொல்லியிருப்பாங்க தாங்கரு மரபு அப்படின்னு வந்தால் சிறுவனாற்றுப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன். அடுத்து மீதம் எது வந்தாலும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கதா வச்சுக்கோங்க. ஓங்கு சீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென்தமிழ்நாட்டு தீது தீர் மதுரை, மாண்புடை மரபின் மதுரை, வானவர் உரையும் மதுரை, பதியேழு வளவா சாரி பதியேழு வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் ஆகிய அடைமொழிகள்லாம் சொல்கிறாங்க. அடுத்து சேர நாடு வந்து வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்துங்கிறது சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடல் என பெயர் ஏற்பட காரணம் சொல்லியிருப்பாங்க ஐந்து காரணம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா திருவாளவை, திருநள்ளாறு, திருமுடங்கை, திருநடுவூர் ஆகிய நான்கு திருக்கோவில்களும் அமைஞ்சதுனால நான்மான கூடல். இன்னொரு காரணம் என்னம்னு பார்த்தீங்கன்னா கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆளவாய் கோவில்ங்கிற நான்கு கோவிலும் சேர்ந்ததுனால நான்மான கூடல். இன்னொரு ரீசன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வருணன் ஏழு மேகம் அனுப்புவார் மதுரை அளிக்க, இறைவன் வந்து நான்கு மேகம் காக்க அனுப்புவார். இதை சொன்னது வந்து பரஞ்சோதியார், அதனால இது நான்மான கூடல்னு பேர் ஏற்பட்டதாக சொல்லுவார். அது ஒரு ரீசன். அடுத்து நான்காவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வளமான நகரம்ங்கிறதுனால எல்லோரும் கூடுறதுனால இது கூடல்னு சொல்லியிருப்பாங்க. ஐந்தாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலவர்கள்லாம் வந்து கூடுறதுனால இது நான்மான கூடல்னு குறிப்பிட்டிருப்பாங்க.
தமிழை வளர்க்க புலவர்கள்லாம் கூடுறதுனால இந்த கூடல் என பெயர் ஏற்பட்டதா சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆலவாயின் பெயர் ஏற்பட ரெண்டு காரணம் சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து மதுரையோட மதுரையை விரிவுபடுத்திய எண்ணிய பாண்டியன் வந்து இறைவன்கிட்ட கேட்பாரு, இறைவன் பாம்பு கிட்ட ஆணையிடுவாரு, பாம்பு வரையறுத்து கொடுத்ததுனால இது ஆலவாயின்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது திருவிளையாடல் புராணம். ரெண்டாவது காரணம் வந்து ஆலமர நிழல்ல வந்து ஈசன் வீட்டு இருந்ததுனால இது ஆலவாயின்னு பெயர் ஏற்பட்டதா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சங்கம் சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த சங்கம் எங்கெங்க இருந்ததுன்னு. முதற் சங்கம் வந்து தென் மதுரையில், இடைச்சங்கம் வந்து கபாடபுரத்துல, கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரையில, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மீதமுள்ள லசனை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரைன்னு பெயர் ஏற்பட காரணம் சொல்லியிருப்பாங்க. மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்ததுனால இது மருதை அப்படின்னு பெயர் ஏற்பட்டதா சொல்லுவாங்க. மருத மரங்கள் அடர்ந்திருந்த பகுதியாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க, மருதை அப்படின்னு பெயர் ஏற்பட்டதா சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் மதுரைன்னு ஆயிடுச்சாம். மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருதைன்னு ஃபஸ்ட்டு வழங்கினாங்க, அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, மதுரை ஆயிடுச்சு. கல்வெட்டில் என்ன இருக்குன்னா மதிரை அப்படின்னு பேர் இருக்கு, இது குழப்பம் ஏற்படலாம். கல்வெட்டில் என்ன பேர் இருந்தது, மதுரைன்னு இருந்ததா மருதைன்னு இருந்ததா மதிரைன்னு இருந்ததா அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வெட்டில் மதிரை, கல்வெட்டு வெட்டணும்னா மதி வேணும், அறிவு வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கல்வெட்டில் இருந்த பேர் வந்து மதிரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சங்ககால மதுரை வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பூம்புணல் ஆறாகிய வைகை, வைகை ஆறை வந்து பூம்புணல் ஆறு அப்படின்னு அழைக்கப்படுமாறு. பூம்புணல் ஆறு எதுன்னு கேட்டாங்கன்னா வைகை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு நுழைவாயில் கூட அவ்வளோ பெருசாக இருந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நுழைவு வாயிலில் வந்து ஒரு யானை மேலே ஒரு போர் வீரன் உட்கார்ந்து செல்லணும்னாலே அது எவ்வளோ பெரிய மதிலாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அது மேலே அந்த போர் வீரன் வந்து வெற்றி கொடியை தன் கையில் ஏந்தி செல்லும் அளவுக்கு அந்த நுழைவு வாயில் வந்து அவ்வளோ பெருசாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மதில்களாக பாம்பு போல் நெளிஞ்சு போகிற அளவுக்கு பெரிய பெரிய மதில் சுவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனை சுற்றி ஆழ்ந்து அகன்ற அகலியும் இருந்தன, நீர்நிலை தான் ஒவ்வொன்றும் சுற்றியும் பெரிய பெரிய ஆழமாக இருக்கு, ஆழமாக இருக்கும், அதே நேரத்தில் அகலமாகவும் இருக்க அகலியும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சங்ககால மதுரை பூம்புணல் ஆறாகிய வையை ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது. அம்மதுரையில் யானை மீது போர் வீரன் ஒருவன் உட்கார்ந்து தன் கையில் உயரமான வெற்றி கொடியை ஏந்து செல்லும் அளவுக்கு குன்றை குடைந்தார் போன்று வாயிலும், அவ்வளோ பெரிய நுழைவு வாயில் இருக்கு, பாம்பென நெளிந்து செல்லும் பொறிகளை உடைய பெருமதிலும், அவ்வளோ பெரிய மதில்களும் இருக்கு, அதனை சுற்றி ஆழ்ந்த அகன்ற அகலியும் இருந்தன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. யானை கூட்டங்கள் வந்து அகழிக்கு செல்வதற்கு ஏற்ற சுரங்கை வழியும் அமைந்திருந்தது. அந்த அகழிக்கு செல்றதுக்கு யானைக்கு என்ன இருந்ததுன்னா சுரங்க வழியும் இருந்தது. சுரங்கை அப்படின்னா சுரங்கம்னு அர்த்தம், அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநகரை பற்றி சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கோங்க. மதுரை மாநகரின் நடுவில் அண்ணல் கோவிலும் அதனை சுற்றி ஒழுங்குற அமைந்த தெருக்களும் தாமரை பொருட்டையும் அடுக்கடுக்கான இதழ்களை போன்றும் காட்சி அளித்தன. எவ்வாறு அது காட்சி அளித்ததுன்னு சொல்லியிருக்காங்க, சும்மா ஜஸ்ட் இதை படிச்சுக்கோங்க. இது இன்றைய தமிழர்த்தம் நகரமைப்பு கலையின் நுணுக்கத்தை உலகத்துக்கு பறைசாற்றும் அடையாளமா திகழ்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவன், திருமால், பலராமன், செவ்வேல், ஐயை, கொற்றவை, சிந்தாதேவி என நிறைய கடவுளோட கோவில்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரண்மனை, பல்வேறு தெருக்கர், அரங்கூர் அவயம், அம்பலங்கள், மன்றங்கள், அரங்கூல் சாலைகள், நாளங்காடி, அல்லங்காடி முதலிய மதுரையில் இருந்துள்ளன. இதெல்லாம் ஏற்கனவே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க புலவர்கள் யார் யாரெல்லாம் மதுரையில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கணக்காயர் மகனார், நக்கீரனார், குமரனார், நல்லந்துவனார், மருதையிலனாகனார், இளந்திருமாறன், சித்தளை சாத்தனார், பெருங்கொள்ளனார், கண்ணகனார், கதங்கண்ணகனார், சேந்தம் பூதனார், இதை இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், மதுரையில் உள்ள வீதிகளோட பேர். அறுவை வீதி என அழைக்கப்படும் வீதை பார்த்தீங்கன்னா ஆடைகள் விற்கும் வீதியை தான் என்ன சொல்லுவோம், அறுவை வீதி. கூல வீதினா தானிய கடை வீதி, கூலம்னாலே தானியம்னு தெரியும், கூல வீதினா தானிய கடை வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. மன்னவர் வீதினா மன்னர்கள் வாழும் வீதி. மறையவர் வீதினா அந்தனர் வீதி. இதில் வந்து மறையவர் வீதிங்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
மறையவர்னா அந்தனர்ங்கிறது தெரிஞ்சிருந்தா போதும். மறையவர் வீதினா அந்தனர் வீதி, அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் மதுரையை ஆண்டிருக்காங்க. எப்படி ஆண்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. சிவபெருமான் வந்து சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிரகுமார பாண்டியனாகவும், உமையம்மை வந்து மலையத்துவசனுக்கு மகளாக தோன்றி தடாதகை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டனர். இது ரொம்ப முக்கியம். சிவபெருமான் வந்து சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிரகுமார பாண்டியனாகவும், உமையம்மை வந்து மலையத்துவசன் மகளாக தோன்றி தடாதகை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இந்த தகவல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஆனால் வந்து இதெல்லாம் மதுரையில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக மாணிக்க வாசகர் திகழ்ந்திருக்காரு. மாணிக்க வாசகர் பற்றி படிக்கும்போது படித்தோம், அரிமர்த்தன பாண்டியனோட தலைமை அமைச்சர்னு. அடுத்து திருஞான சம்பந்தர் வந்து கூம்பாண்டியன் காலத்தில் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத திருஞான சம்பந்தரை பற்றி படிக்கும்போது படித்தோம். இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரு பெண்களோட பேர் மங்கையர்கரசி குலச்சிறையார். அவங்களோட உதவியோடு தான் பாண்டிய நாட்டை ஆண்ட அவங்களோட உதவியுடன் சைவத்தை காத்தார் அப்படிங்கிறது. திருஞான சம்பந்தர் வந்து கூம்பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்கரசி குலச்சிறையார் அப்படிங்கிறவங்களோட உதவியோட தான் சைவத்தை காத்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னர்களில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புலவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட சிறப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் நல்ல புலவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், வரகுண பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன் முதலியோர் வந்து நற்காவலர்களாக இருந்தது மட்டும் இல்லாமல் சிறந்த பாவலர்கள், அதாவது புலவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் அழகுல வீட்டிலிருந்து அருளுகின்றனர், இதுவும் தெரிஞ்சது தான். கோவிலின் உள்ளே பொற்றாமரை குளம் அமைந்து உள்ளது. கோவிலுக்குள்ளே வந்து பொற்றாமரை குளம் அமைஞ்சிருக்கு. இக்கோவிலில் உள்ள நூற்றுக்கால் மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் பற்றி சில செய்திகள் கொடுத்துருப்பாங்க, கவனிச்சுக்கோங்க. திருமலை நாயக்கர் வந்து மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இவர் பல திருப்பணிகளை செஞ்சிருக்காரு. கலை நயமிக்க, அதாவது மதுரையை அழகுபடுத்தினதுல இந்த திருமலை நாயக்கருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். கலைநயமிக்க மதுரையை கவிநுற அமைத்தார் இவர். சிற்பங்கள் மிக்க புது மண்டபத்தையும் கட்டியிருக்காரு. கோடை விடுதியான தமுக்கமும் குளிர்ந்த தடாகமாகிய பெரிய தெப்ப குளமும் கலைநயத்தில் தாஜ்மஹாலையொத்த திருமலை நாயக்கர் மகாலையும் மதுரையை அழகுபடுத்தினார். இதெல்லாம் செஞ்சு மதுரையை அழகுபடுத்தினார். என்னென்னா கோடை விடுதியான தமுக்கம், அப்புறம் குளிர் தடாகமாகிய பெரிய தெப்பக்குளம் அமைச்சாரு, கலைநயத்தின் தாஜ்மஹாலை ஒத்த திருமலை நாயக்கர் மகால், இதுதான் ரொம்ப முக்கியம். கலைநயத்துல தாஜ்மஹாலை ஒத்தது எதுன்னு கேட்டாங்கன்னா திருமலை நாயக்கர் மகால், இதெல்லாம் அமைச்சது இவர் தான். அடுத்து வந்து மிகச்சிறந்த ஓவியங்களை அமைச்சிருக்காரு. பெரு விழாக்கள் பலரும் திருக்கோவிலில் நடைபெறுமாறு செஞ்சாரு. சித்திரை திருவிழாவை செந்தமிழ் நாட்டு மக்களே அன்றி எல்லா நாட்டவருமே வந்து மகிழுமாறு நடைபெற செஞ்சார் இவர். மதுரையை விழா நிறைந்த நகரமாக விளங்கமுற செய்தார். இது ரொம்ப முக்கியம். விழா நிறைந்த நகரமாக மாற்ற பெருமளவு உதவி செஞ்சவர், இல்லைன்னா பெருமளவு பங்கு கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் அமைத்த சத்திரங்களும் சாலைகளும் கூட மதுரைக்கு சிறப்பு சேர்ப்பனவா விளங்குது, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணம் வந்து தருமிக்கு இறைவன் தண்டமை பாடல் தந்தமை பற்றி கூறுகிறது. இது ரொம்ப முக்கியம். தருமிக்கு இறைவன் தண்டமை பாடல் தந்தமை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவிளையாடல் புராணம். இயற்றியவர் வந்து பரஞ்சோதியார். பரஞ்சோதியாரின் திருவிளையாடல் புராணத்துல தான் என்ன சொல்லியிருக்காங்க, தருமிக்கு இறைவன் தண்டமில் பாடல் தந்தமை பற்றி கூறியிருக்காங்க. அடுத்து மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் வாழ்ந்த சமண முனிவர்கள் தான் எதை நாலடியார் ஏற்றினது சமண முனிவர்கள்னு நமக்கு தெரியும். அந்த சமண முனிவர்கள் வந்து எங்கு வாழ்ந்தவங்கன்னா மதுரையை சுற்றி வாழ்ந்தவங்க. அடுத்த செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமரகுருபரருக்கு மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமாலையை பரிசளித்தது மதுரையில தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமரகுருபரருக்கு மீனாட்சி அம்மையே வந்து சிறுமியாக முத்துமாலையை தந்தாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு. அது நடைபெற்ற இடமும் மதுரை தான். அடுத்து வந்து கல்வி வளர்த்த மதுரை. அது மதுரையில் வேற என்னெல்லாம் நிகழ்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா
வள்ளல் பாண்டித்துறையனார் தான் வந்து பாண்டித்துறையார் தான் மதுரையில் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவினார். நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் வள்ளல் பாண்டித்துறையார், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இருக்கு, மதுரை மருத்துவக் கல்லூரி இருக்கு, இதெல்லாம் வந்து அங்கே கல்வி பணியாற்றிட்டு இருக்கு. அடுத்தது ஆயிரங்கால் மண்டபம், மட்டசக்தி மண்டபம், புது மண்டபம், நகரா மண்டபம், இந்த மண்டபம்லாம் மதுரையில் இருக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், சிலப்பதிகாரத்தில் வர்ற கோவலன் வந்து இறந்த இடம் பேர் வந்து கோவலன் பொட்டல், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகார காப்பிய தலைவன் கோவலன் வந்து இறந்த இடம் கோவலன் பொட்டல், இது ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பழங்கால மதிலின் எஞ்சிய சிறு பகுதி தான் மேலவெளி வீதியின் மாநகராட்சி, அடுத்து தென்மண்டல அலுவலகமாக இது இயங்கி வருது. பழங்கால மதிலோட எஞ்சிய பகுதி தான் என்னவா இயங்கி வருது, தென்மண்டல அலுவலகமாக இயங்கி வருது. அடுத்து கீழே வாசல், மேலே வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் என வழங்கப்படும் இடங்கள் கோட்டையின் மதிவாயில்களாக இருந்த இடங்களாக அறியப்படுது. அடுத்து கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருந்த உருவச்சிலை அமைந்த கோவில் வந்து செல்லத்தம்மன் கோவில் என்று இன்று மக்களால் வழிபடுறாங்க. இது ரொம்ப முக்கியம், கையில் சிலம்புடன் உட்கார்ந்திருக்கும், கண்ணகி வந்து கையில் சிலம்போடு உட்கார்ந்திருக்க உருவச்சிலை வந்து பேர் என்ன, செல்லத்தம்மன் கோவிலா இன்னைக்கும் மக்களால் வழிபட்டு வர்றாங்க. இது இதை பற்றி தான் மதுரையில் ஃபுல்லாக கொடுத்துருக்கு, மதுரையை பற்றி இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா உள்ளதையும் படிச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிபி 200 எழுந்த சிலப்பதிகாரமே மதுரை மூதூர்னு குறிப்பிடுது. பாருங்கள், சிலப்பதிகாரம் வந்து 200 எழுதப்பட்டது தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்திலேயே என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மதுரை எனும் பழம்பெரும் நகரம்னு குறிப்பிடுறாங்க. அப்போ 200 அது வந்து பழம்பெரும் நகரமாக இருந்தால் தற்போது அது எப்படின்னு பார்த்துக்கோங்க, அப்போ எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அது தோன்றியிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மதுரையோட பழமையை வந்து இது புலப்படுத்துகிறதா சொல்கிறாங்க. மதுரையின் பழமையை புலப்படுத்துவது சிலப்பதிகாரம். எப்படி புலப்படுத்துகிறாங்கன்னா மதுரை மூதூர்னு சிலப்பதிகாரத்திலேயே குறிப்பிட்டதுனால இது வந்து இதோட பழமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் 4 கோபுரங்களில் பழமையானது வந்து கிழக்கு கோபுரம், உயரமானது வந்து தெற்கு கோபுரம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பழமை கிழவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கு கிழக்கு கோபுரம், உயரமானது தென்னை தெற்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னை மரம் உயரமானது, உயரமானது தெற்கு. ஏன் சொல்கிறேன்னா பழமையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம கிழக்கு கோபுரமும் படிச்சிருப்போம் தெற்கு கோபுரமும் படிச்சிருப்போம், அப்போ அது ரெண்டுத்துலேயும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கிழக்கு கோபுரம் கிழவி பழமையானது, தெற்கு கோபுரம் தென்னை மரம் உயரமானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு கோபுரத்தோட உயரம் கொடுத்துருப்பாங்க 160 160.9 அடி. இதில் எவ்வளோ உருவங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல் வெட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1511 சுதை உருவங்கள், 15-11 அப்படி படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மரம் பயன்படுத்தாமலே கட்டப்பட்டது தான் இந்த நாயக்கர் மஹால், மரம் பயன்படுத்தாமலே கட்டப்பட்டது தான் எது இந்த நாயக்கர் மஹால். இதில் ஒவ்வொரு தூணுமே 82 உயரமும் அதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 19 இருக்கும், ரெண்டை கூட்டினா 101 வரும், 101 அப்படி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 82+19 ஞாபகம் வச்சுக்கோங்க, உயரம் தான் அதிகம், 82+19 ஞாபகம் வச்சுக்கோங்க நாயக்கர் மஹாலோட தூண். ஃபஸ்ட்டு 2 ஆல்ரெடி பார்த்தாச்சு, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா மருத மரம், மருதைன்னு அழைக்க ஃபஸ்ட்டு வந்து மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால மருதைன்னு அழைச்சாங்க, அது காலப்போக்கில் தான் மதுரைன்னு ஆனதாக சொல்கிறாங்க. கல்வெட்டில் இருந்தது மதுரை. அடுத்து பூம்புணல் ஆறுனா வைகை, வைகை அந்த நுழைவாய் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அதோட மதில்கள் வந்து பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து யானைகள் செல்றதுக்கு சுரங்கை வழி அமைச்சிருந்தாங்க, அகலிக்கு செல்றதுக்கு சுரங்கை அதாவது சுரங்க வழி அமைச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மதுரை மாநகரோட அழகு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மதுரை மாநகரில் என்னென்ன கோவில்கள் எந்தெந்த சாமியோட கோவில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. மதுரை மாநகரில் வாழ்ந்த புலவர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட வீதிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி தானிய கடை வீதி, பொன் வீதினா பொற்கடை வீதி, மன்னவர் வீதினா மன்னர்கள் காலம் வீதி, மறையவர் வீதினா அந்தனர் வீதி. அடுத்தது வந்து சிவபெருமானும் பார்வதியும் ஆண்டதை பற்றி சொல்லியிருப்பாங்க. சிவபெருமான் எப்படி ஆண்டார், சுந்தர பாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிரகுமார பாண்டியனாகவும் வந்து ஆண்டார். உமையம்மை வந்து மலையத்துவசனுக்கு மகளாக தோன்றி தடாதகை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டாங்க. அடுத்து மதுரையில் என்னென்ன பெருமைன்னு பற்றி சொல்லியிருப்பாங்க.
அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக விளங்கினவர் தான் மாணிக்க வாசகர். இது மாணிக்க வாசகரை பற்றி படிக்கும்போது படிச்சிருப்போம். அடுத்து திருஞான சம்பந்தர் வந்து மங்கையர்கரசி குலச்சிறையார் உதவியோட சைவத்தை காத்தாரு அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த அரசர்கள்லாம் புலவர்களாகவும் திகழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மதுரையோட கோவில்களில் உள்ள சிற்ப வேலைகள் வேலைப்பாடு பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாயக்கர் திருமலை நாயக்கர் பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் வந்து மதுரை அழகுரை ஆக்கினதில் முக்கியமானவர். இதில் முக்கியமான லைன் வந்து தாஜ்மஹாலை ஒத்தது வந்து திருமலை நாயக்கர் மகால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து விழா நிறைந்த நகரமாக மாற்றினவர் வந்து திருமலை நாயக்கர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராணி மங்கம்மாள் வந்து சத்திரங்களும் சாலைகளும் மதுரைக்கு அமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பரஞ்சோதியார் வந்து திருவிளையாட்டு புராணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தருமிக்கு இறைவன் தண்டமை பாடல் தந்ததை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியாரை ஏற்றினாங்கிறது தெரியும். அது வந்து மதுரையில் வாழ்ந்த சமண முனிவர்கள் தான் ஏற்றிருக்காங்க. அடுத்து குமரகுருபரருக்கு மீனாட்சி அம்மையே வந்து சிறுமியாக வந்து முத்து மாலையை கொடுத்தது நமக்கு தெரியும். அதை சொன்னவரும் அது அது நிகழ்ந்த இடமும் மதுரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காம் மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவனர் வந்து பாண்டித்துறையார். அது பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன மண்டபம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, என்னென்ன கல்வி நிறுவனம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கோவலன் பொட்டல் அப்படிங்கிறது கோவலன் இறந்த இடம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பழைய கட்டிடங்கள்லாம் இப்போ தற்போது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி சிலது சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரமே மதுரை முதுர்னு கொடுத்ததுனால அதோட பெருமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கிழக்கு கோபுரம் பழமையானது, தெற்கு கோபுரம் உயரமானது, 160 அடி உயரம், 1511 சுதை உருவம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயக்கர் மகால் வந்து மரமே பயன்படுத்தாமல் கட்டியிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோட உயரம், அதில் ஒவ்வொரு தூணோட உயரம் வந்து 82 அடி, சுற்றளவு வந்து 19 அடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த மதுரை தூங்கா நகரம் அப்படிங்கிற லெசன். கண்டிப்பாக இந்த லெசனை படிச்சுக்கோங்க. எப்போவுமே படிக்கும்போது இதை ஸ்கிப் பண்ணி அடுத்த லெசன்லாம் படிக்காதீங்க. ஏன்னா ஒரு கஷ்டமான லெசனை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது நம்மோட இலக்கு வந்து தூரமாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு உங்களோட கோல் ரீச் பண்ணணுன்னா இந்த மாதிரி லெசனையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே இந்த லெசனை படிச்சுடுங்க. Thanks for watching.